ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். முதிரை, ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியானம், ஒரு சின்ன ஆசனம், அந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம உடம்பில் எல்லா உறுப்புகளும் முக்கியமானது. அதில் இரத்த நாளங்கள், இந்த இரத்த நாளங்கள் கரெக்டாக அதனுடைய பணிகளை கரெக்டாக செய்யணும். அந்த இரத்த நாளங்கள் நன்றாக இருந்தால்தான் நம்ம உடம்பில் உடல் இயக்கத்தில் எல்லாமே நன்றாக இருக்கும். இப்போ இரத்த நாளங்களில் சில நபர்களுக்கு சின்ன அடைப்பு ஏற்படுகின்றது. அந்த அடைப்பின் காரணமாக இரத்த ஓட்டம் உடல் முழுக்க நன்றாக செல்லக்கூடிய நிலையில் ஒரு தடை ஏற்படுகின்றது. அப்போ அந்த தடை நமக்கு ஒரு நோயாக மாறுகின்றது. அது ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ நம்ம உடம்பில் இரத்த நாளங்களில் சிறப்பாக இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கணும். அது நன்றாக இயங்குவதற்குரிய பயிற்சிகளை, அந்த முத்திரைகளை நம்ம சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் இரத்த நாளங்கள் எந்த ஒரு அடைப்போ எதுவுமே இல்லாமல் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நம்ம உடம்பில் கழிவுகள் வெளியே போகணும் அப்படின்னாலும் நம்ம உடம்பில் இரத்த நாளங்கள் சிறப்பாக இயங்கினா தான் அந்த கழிவுகள் எல்லாமே கரெக்டாக வெளியே போகும். கழிவுகள் வெளியே ஏறுவதில், வெளியே செல்வதில் சில தடைகள் ஏற்படும் பொழுது அது நோயாக மாறுகின்றது. நம்முடைய இரத்தமும் சுத்திகரிக்கப்பட்ட பியூரிஃபைடு பிளட்டாக, நல்ல பிளட்டாக நன்றாக இருக்கணும். அதில் அசுத்தங்கள் எதுவுமே கலக்கக்கூடாது. அப்படி கலக்காத நிலைக்கு வரணும் அப்படின்னா நாம் அதற்கு உரிய அந்த இரத்த நாளங்களை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய சரியான முத்திரைகளை தினமுமே காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்பில் இரத்த நாளங்கள் அனைத்துமே நன்றாக இயங்கும். இப்போ நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா பிளட் கேன்சர் வருது. இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு வியாதி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 விதத்தில் கரெக்டாக ஜாக்கிரதையாக இருக்கணும். உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறணும். உடம்பில் நம்ம உடம்பில் மலமாக, சிறுநீராக, வேர்வையாக, கார்பன் டை ஆக்சைடாக, இந்த 4 விதத்தில் கழிவுகள் கரெக்டாக வெளியே பெறணும். அந்த கழிவுகள் வெளியேறுவதற்கும் இரத்த நாளங்களுடைய இயக்கத்திற்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம உடம்பில் இரத்த நாளங்களுடைய பகுதிகளில் எந்த ஒரு அடைப்பும் இருக்கக்கூடாது. அது சரியாக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை வேணும். தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளிலும் அந்த இரத்த ஓட்டம் சீராக இயங்கிக்கிட்டே இருக்கணும். பிராண ஓட்டம் சீராக இருக்கணும். வெப்ப ஓட்டம் சீராக இருக்கணும். ஸோ அந்த இரத்த நாளங்களை நம்ம நன்றாக இயங்க செய்யக்கூடிய அந்த முத்திரைகளை, அந்த எளிமையான பயிற்சியை, அந்த எளிமையான மூச்சு பயிற்சியை, அந்த எளிமையான தியானத்தை தினமும் மேற்கொண்டோம் அப்படின்னா கடுமையான வியாதிகள் வராமல் வாழலாம். உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே நல்ல சக்தி பெற்று இயங்கக்கூடிய நிலையும் நமக்கு கிடைக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் முக்கியமானது தான். ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முத்திரைகளை நமது சித்தர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் இவர் முத்திரையை பதித்தார் அப்படிங்கும். அதேமாதிரி இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த இரத்த நாளங்கள் நன்றாக இயங்கணும்னா அது சிறப்பாக இயங்குவதற்கும் ஒரு சரியான முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரைகளை தேர்வு செய்து சிகிச்சையாக நாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்பில் இரத்த நாளங்களுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். அது பள்ளி பருவத்திலேயே நீங்கள் இந்த பயிற்சிகளை உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு 5 நிமிடம் சின்ன 2 முத்திரை, ஒரு 3 முத்திரை, ஒரு சின்ன ஆசனம் அதை கொடுத்துட்டிங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இரத்த நாளங்களுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது வலம்புரி சங்கு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த முத்திரைக்கு போவோம். கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி மூடிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ்.
இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ஆள் மனதில் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உடம்பில் இரத்த நாளங்களுக்கு சிறப்பாக இரத்த ஓட்டம் ஆகின்றது. இரத்த நாளங்களினுடைய இயக்கம் மிகச் சீராக இருக்கின்றது. அந்த உணர்வோடு அப்படி 2 நிமிடம் இருக்க பாருங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். அடுத்து வஜ்ர பத்ம முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கைவிரல்களை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். அடுத்து அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. அபான முத்திரை பண்ணிக்கோங்க. ஆள்காட்டிகளை உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு இரத்த நாளங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. இரத்த நாளங்கள் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்துக்கொள்ளுங்கள். உடல் வளையும் தன்மை உள்ளவங்க, வயதானவர்கள் வஜிராசனத்தில் செய்ய முடியாதவங்க சுகாசனத்திலே பண்ணிக்கோங்க. மாணவர்கள் இந்த வஜிராசனத்தில் அமர்ந்தே பண்ணிக்கலாம். ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முதல் முத்திரையாக வலமுறை சங்கு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக இரத்த நாளங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது. நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குகின்றது. அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. அந்த உணர்வோடு 2 நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வஜ்ர பத்ம முத்திரை பண்ண போகிறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நமது உள் உணர்வில் உடம்புக்குள் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நல்ல சக்தி பற்றி இயங்குகின்றது. அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ பத்ம உஜ்ஜயி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தலைக்கு மேலே 2 கைகளையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லேசாக பின்னாடி சாய்ச்சிக்கோங்க. மூச்சை மட்டும் வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முதல் 20 முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை அப்படி சின் முத்திரை வச்சுக்கோங்க. இப்போ இதிலே பத்ம கபாலபாதி பண்ண போகிறாங்க. மூச்சை நல்லா ஸ்பீடாக உள்ளெழுத்து வெளியிட போகிறாங்க. கைகளை நல்லா கோத்துக்கோங்க. 2 கைகளையும் கோத்துக்கோங்க. கழுத்தை லைட்டாக பின்னாடி சாய்ச்சிக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல்.
அப்படி ரைட் சைடு திரும்பிக்கோங்க லேசா. அடுத்த பக்கம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகள் அப்படி சின்முத்திரை, கண்களை மூடி ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் ஒரு முறை முதல்ல பத்ம உஜ்ஜயி பண்ண போகிறாங்க. கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லைட்டாக பின்னாடி, மூச்சை மட்டும் ஸ்பீடாக வழிய விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வினாடி நார்மல் பிரீதிங்கில் இருங்க. இப்போ பத்ம கபாலபதி பண்ண போகிறாங்க. கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து நல்லா பின்னாடி, நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். அப்படியே ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகள் அப்படி சின்முத்திரை, கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நாடு சுற்றி இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் இடதில் மெதுவாக மூச்சு உள்ளழுங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் இடதில் மூச்சை உள்ளழுங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. அப்படியே மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. மீண்டும் வலதில் இழுத்து இடது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு நாசிலையும் 10 முறை, இடது இழுத்து வலது 10, வலது இழுத்து இடது 10, மெதுவாக பண்ணிக்கணும். இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நீர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சிகளை தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இரத்த நாளங்கள் சிறப்பாக இயங்கும். அதில் எந்த ஒரு அடைப்பு வராது. பிராண ஆற்றல் உடல் முழுக்க நன்றாக பரவும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். உடம்பில் எந்த ஒரு கட்டிகள் தங்காமல், கட்டிகள் ஏற்படாமல் வாழ்வதற்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழ்வதற்கும் இந்த பயிற்சி பயன்படுகின்றது. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே உகந்த பயிற்சி. தொடர்ந்து பயிலுங்கள். வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.